ஹாய்ங்க, வெல்கம் டு எனிலம் லாக்ஸ் வித் கேபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பருப்பு தோசை ரெசிபி தான். இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோவுள்ளே போய் இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு பருப்பு தோசைக்கு வந்து எப்படி அந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம அளக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து எல்லா பருப்புமே வந்து ஒன்றா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு போட்டுக்கணும். காஞ்ச மிளகாவையும் அந்த பருப்பு கூட நீங்கள் கழுவிட்டு காஞ்ச மிளகாய் அப்படியே ஊற வச்சுக்கலாம். அதோட மெஷர்மெண்ட் நான் சொல்லிடுறேன் எப்படின்னு. இப்போ முக்காலுக்கு கடலைப்பருப்பு போடுறேன். முக்காலுக்கு கடலைப்பருப்பு, அதே இதுவில் வந்துட்டு அரை அழகு உளுத்த பருப்பு போடுறோம். அரை அழகு உளுத்த பருப்பு போடுறோம். அப்புறம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய், இது நீட்டு மிளகாய். இது வந்து காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். காரம் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வந்து மிளகு போட்டு தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் இதை. ஸோ காரை பார்த்துட்டு போடுங்க. குண்டு மிளகாய் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து இதில் கம்மியாக போடுங்க, ஏன்னா குண்டு மிளகாய் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் இது ஒரு அஞ்சு மிளகாய் நான் போட்டிருக்கேன். மிளகு போட்டு நான் அரைப்பேன். இந்த ஒரு அஞ்சு மிளகாவை நம்ம கழுவிட்டு கழுவிட்டு ஒன்றாவே நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு அழகு வந்துட்டு நம்ம இட்லி அரிசி போட போகிறோம். ஆழாக்கில் நான் அளக்கலை, நான் டம்ளரில் தான் அளந்து போடுறேன். ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன், நான் டம்ளரில் தான் நான் அளந்து போடுறேன். இது ஒரு அழகு இட்லி அரிசி. அப்புறம் ஒரு கைப்பிடி மட்டும் பச்சரிசி, ஒரு கைப்பிடி போதும். பருப்புலாம் ஒன்றா ஒன்றா ஊற வச்சுக்கோங்க, அரிசிலாம் ஒன்றா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் நம்ம கொஞ்சம் வெந்தயம் போட போகிறோம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். என்னென்னா முக்கால் அழகு, அதாவது முக்கால் டம்ளர் கடலைப்பருப்பு, அரை டம்ளர் உளுத்தம் பருப்பு, அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பச்சரிசி ஒரு கைப்பிடி, இட்லி அரிசி ஒரு அழகு, அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ கழுவி நம்ம ஒரு 5 hours ஊற வச்சுட்டு அப்புறம் அரைக்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அப்புறம் தாளிக்கும் போது அதோடய ப்ராசஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போ அந்த பருப்பு அடை செய்யறதுக்கு நம்ம வந்து வெங்காயம் வந்து ஊற வச்சிருக்கோம். வெங்காயம் வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன் நான், ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம். நம்ம எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் தென் இதில் தேங்காயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் வந்து நான் கொஞ்சம் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன், இவ்வளோ தான் இருக்குது தேங்காய். இது போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அளவு வந்து திருப்பி நான் சொல்கிறேன். கடலைப்பருப்பு வந்து முக்கால் அழகு, உளுத்தம் பருப்பு வந்து அரை அழகு, இட்லி அரிசி வந்து ஒரு அழகு, இது பச்சரிசி வந்து ஒரு கைப்பிடி போட்டு நம்ம ஊற வச்சோம். 5 hours மேலேயே ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு தாளிக்கிறதுக்காக நம்ம வெங்காயம் அதெல்லாம் வந்து அரைக்கிறோம். வெங்காயம் அது வந்து நம்ம அரிஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அந்த தேங்காயும் போட்டு அரைச்சிட்டு அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ஒரு 10 மிளகு, ஒரு 15 மிளகு போட்டிருக்கிறேன் நான். ஒரு 5 மிளகாய் நான் ஏற்கனவே காலையிலேருந்து ஊறிட்டுருக்கு, அது எல்லாமே போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஒரு ட்ரை மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் வந்து குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. ஏன்னா வந்து சாப்பிடும் போது கொஞ்சம் கடிப்பட்டு சாப்பிட்டா இந்த தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க இருந்தால் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சது வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சோம்புத்தூள் வந்து போட போகிறோம். இதில் வந்து இப்போ சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு போடுறீங்களோ அவ்வளோ வந்து உடம்பு நல்லது. இது ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம அரைச்சிட்டு நம்ம இதையும் நம்ம அதிலே ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்துட்டு நான் சோம்புத்தூள் சோம்பு வந்து உரைச்சி நான் போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து மிளகு வந்து ஒன்று ரெண்டுமான அரைச்சி போட்டிருக்கேன். சோம்பும் நான் ஒன்று ரெண்டாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா வாசனை வந்து அப்போ தான் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நான் ஊற வச்சிருக்கிற பருப்பு, மிளகாய், அப்புறம் வந்துட்டு அரிசி, இது வந்துட்டு அரிசி இட்லி அரிசியும் பச்சை அரிசியும் நம்ம போட்டோம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சுருக்கோம். அதே மாதிரியில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகாய் போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் பேன் வச்சுருக்கேன். அந்த பருப்பு தோசைக்கு வந்து நம்ம இப்போ தாளித்து நம்ம கொட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கடுகு போட்டுக்கிறேன், கொஞ்சம் கடுகு நிறையவே போடுங்க. புளித்தம்பருப்பும் இவ்வளோ போடுங்க. அப்போ தான் வந்துட்டு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்புறம் கடலை பருப்பும் இவ்வளோ போடுங்க. இப்போ நல்லா அது கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்தோடனே அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பெருங்காயம் போடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வதங்கிடும் நம்மளுக்கு. கொஞ்சம் அதில் உப்பு போட்டு வதக்கினா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வந்து இது நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பெருங்காயமும் போட்டுட்டேன், உப்பும் போட்டுட்டேன், மேலே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்குள்ளே அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும். அப்புறமா எடுத்து அந்த மாவில் கொட்டிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து அந்த நம்ம தாளிச்சோம்ல வெங்காயம், கடுகு, இது உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே தாளிச்சோம்ல, அது எல்லாத்தையும் வந்து நான் இதில் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் சுடுற தோசை சுட வரத்துக்கு ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி இது மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது ஊறிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா எடுத்து சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், ஓகே நான் வந்து இப்போ ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பருப்பு தோசை ஊற்றுறதுக்கு வந்து நான் வந்து பேன் பற்ற வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் சூடாகும். இதை ஊற்றிட்டு இதை எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் திக்காக தான் வரும், ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லா பருப்பும் போட்டிருக்கனால கொஞ்சம் திக்காக தான் வரும். பச்சரிசி போட்டிருக்கனால கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. இப்போ இதை ஊற்றியாச்சு, ஊற்றிட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டா சீக்கிரமாக வேகும், நம்மளுக்கு கேஸ் செலவும் கொஞ்சம் மிச்சமாகும். இது ஒரு டிப்பு தான். இது எப்போவுமே தோசை, சாதா தோசை ஊற்றும் போது கூட மூடி வச்சு ஊற்றுனீங்கன்னா அந்த தோசை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா இதுவாகவும் இருக்கும், ஃப்ளஃபியாகவும் இருக்கும். ஓகேவா, இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஸ்டவ்வு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடலாம். மூடியாச்சு, இப்போ இதை நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ வந்து திருப்பி போட்டுட்டேன். இதை எப்படி டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இதை சுட்டு எடுத்தாச்சு, இது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே. ரொம்ப ஏஜ்டானவங்க நைட்டு மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மார்னிங் வந்து சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது, நைட் வந்து இந்த பருப்புலாம் செரிக்காது. ஸோ வந்து அதனால் நைட் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வயசானவங்களாக இருந்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.